ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நர்சிங் லைசன்ஸ் ரினுவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ரினுவல் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எயிட்டீன் ஹவர்ஸ் பிஎல்எஸ் கோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து ரினுவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்எஸ்சி கவுன்சிலில் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க த்ரீ டாட் டைக்கான ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இசிஎன்இன்னு வரும் ஸோ அதில் வந்து சிஎன்இ அப்ரூவ்டு லிஸ்ட் இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னா இதில் வந்து இம்பட்டஸ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ லைனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்னு சொல்லி பேஜஸ் இருக்குது ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் நியூ யூஸராக இருக்கிறனால ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டுக்காக ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கேட்கும் ஸோ ரிஜிஸ்டர் ஹியர் கொடுத்துட்டு நீங்கள் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோ நேம் உங்களுடைய வந்து இமெயில் அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன உங்கள் மொபைல் நம்பர் அந்த ஆர்என் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐம் நாட்டை ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க ஸோ சைன் அப் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் மொபைலில் நீங்கள் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் வித் எம்பிடிஸ் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் வரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேம் அதே வெப்சைட்லேயே ரிஜிஸ்டர் லாகின் இருக்கு இல்லையா அந்த பேஜை ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு இல்லையா ஸோ அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைப் ஆஃப் மாடூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது இல்லையா ஸோ அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய சிஎன்இ மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே வாங்க அதில் பாத்தீங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தியரி ஹவர்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அவ்வளோனா எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம வந்து பை நவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பை நோ கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பே நவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ஆகும் எவ்வளோ பாயிண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும் ஸோ உங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ப்ரொசீட் ஆகும் ஸோ அப்போ வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பேஜை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் வந்து மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய பிஎல்எஸ் வந்து நாலேஜ் அதாவது தியரி பாட்டில் உள்ள எயிட் ஹவர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய மெயிலுக்கு வந்து அனுப்பி வச்சுடுவாங்க ஸோ அது மூலமாக உங்களுக்கு தியரி ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ தியரிக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்படி பண்ணுறதுனா வெப்சைட்லேயே இம்பிடஸில் இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி நம்ம இம்பிட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு டேட் சொல்லுவாங்க ஸோ அந்த டேட்டில் நம்ம போய் டேரெக்டாக போய் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது பிஎல்எஸ் ப்ரொசீஜர் அவங்கக்கிட்ட டெமோ பண்ணி காட்டி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ டென் ஹவர்ஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக எயிட்டீன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நர்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரினுவல் பண்ணுறதுக்கு இதை அப்லோட் பண்ணீங்க இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரினுவல் வந்து அக்செப்ட் ஆயிடும் யாருக்காவது சீனி கோர்சஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லை தேவைப்படுது அப்படிங்கன்னா ஸில் வந்து உங்களுக்கு சீனி அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தரப்படும் ஸோ அதுக்கு தேவையானா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்